ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா பேரழிவின் விளிம்பில் உள்ளது. உலக நாடுகள் இந்தியாவின் உதவிக்கு வந்துவிட்டது. எந்த முன் நிபந்தனைகளும் இல்லாமல் உதவிகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு நாடு மட்டும் உதவி என்ற பெயரில் நமது நாட்டின் எல்லை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிபந்தனைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது. இந்தியாவின் இந்த அழிவு சூழலின் மத்தியில் கூட நரித்தனமான சைனாவின் கோழை செயல்களுக்கு எதிராகவும் எல்லையின் அத்துமீறல்களை தடுக்க நமது இராணுவம் போருக்கு தயாராக இருக்க வேண்டுமா என்பதுதான் இன்றைய கேள்வி. அதற்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது, இந்த கொரோனா அழிவின் மத்தியிலும் சைனா அத்துமீறினால் இந்தியா போருக்கு போக வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அதாவது, நாட்டு பாதுகாப்பு பற்றி அறியாத உள்நாட்டு துரோகிகள் சொல்வது, ஏ முதல்ல ஆக்சிஜன் கொடுத்து மக்களை காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் போரெல்லாம் பற்றி பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஒண்ணுல அவன் ஒரு படிச்ச வடிகட்டிய முட்டாளா இருக்கணும் இல்லையா? அவனுக்கு சாப்பிட்றத தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். அதனாலதான் இது ஒரு முக்கியமான டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம எதிரியாகிய சைனா டேஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறம் இந்தியர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை பற்றிய அனுபவம் கிடைப்பதற்காகவே சைனா பல வழிகளில் முயற்சிக்கிறது. அவன் திரும்ப போயிட்டு அவனுக்கு தேவையான வேலைகளையும் ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு திரும்பி வருவான். பாங்காங் சோவின் தெற்கு கரையில் இருந்த வரைக்கும் இந்தியாவின் கை ஓங்கி இருந்தது. இந்தியாவின் அட்வான்டேஜ் அல்லது ஆதிக்கம் பாங்காங் சோவின் தெற்கு கரையில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு சைனா ஒரு சில பகுதிகளில் இருந்து பின்வாங்கியது. ஆனால் இப்போது மற்ற ஒரு சில பகுதிகளிலிருந்து பின்வாங்க முடியாது என்ற செய்தியை சைனா பரவலாக்கி வருகிறது. ஆனால் இந்த பாங்காங் சோவின் தெற்கு கரையிலிருந்து நீங்குவதற்கு கண்டிப்பாக இந்தியாவுக்கு புதிய உத்தரவாதங்கள் சைனாவால் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கொடுத்திருந்தால் மட்டுமே சைனா கண்டிப்பாக படைகளை திரும்ப பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுத்திருக்க முடியும். ஆனால் இப்போது இந்தியா எதிர்கொள்ளும் இந்த கோவிட் அவசர நிலையை காரணம் காட்டி ஒரு சில முக்கியமான தளங்களிலிருந்து சைனா பின்வாங்க தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, நாம் நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்தியாவுக்கான கோவிட் உதவிகளையும் மருந்து பொருட்களையும் சாதாரண விலையில் கொடுக்க வேண்டுமானால் இந்த அவசர நிலையையும் எல்லை பாதுகாப்பையும் ஒரே மட்டத்தில் வைத்து இன்னும் வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் எங்கள் விருப்பப்படியே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை சைனா வைப்பதாக தெரிகிறது. இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் வருமா என்பதுதான் இன்றைய கேள்வி. போன ஆண்டில் இந்திய இராணுவத்தின் வலிமையையும் அனுபவத்தையும் ஸ்டாமினாவையும் சக்தியையும் சைனா பார்த்துவிட்டது. பொதுவாக இந்திய இராணுவம் சைனாவுக்கு எதிரான ஒரு போட்டி என்பதை விட சற்று அதிகம் என்பதை சைனா போன விண்டர் சீசனில் உணர்ந்தது. ஆனால் அந்த உண்மையான கருத்தை, அந்த ரியாலிட்டியை மாற்றுவதே சைனாவின் பெரிய ஆசை. போன வருடம் இரண்டு நாடுகளுமே, இந்தியாவும் சைனாவும் இரண்டு நாடுகளுமே தன்னுடைய வெயிட்டிங் கேம், அதாவது நீ எவ்வளவு நாள் தான் இருப்ப பார்ப்போம் என்ற நிலை வந்தபோது இந்திய இராணுவம் ரகசிய நடவடிக்கைகளை நடத்தி ஒரு சில மிகவும் முக்கியமான உயரங்களை ஆக்கிரமித்தது. அது நமக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறியது. சைனாவுக்கு அது அவர்கள் விரும்பாத ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அப்போதுதான் இந்திய இராணுவத்தின் ரியாக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் செய்யும் திறனை, சக்தியை சைனாவால் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்ப நடப்பது என்ன? இந்தியா சைனா இடையிலான போட்டி இன்னும் தொடர்கிறது. விளையாட்டு இன்னும் முடியவில்லை. சைனா அவனது சொந்த மண்ணிலேயே இந்த போட்டியை முடிக்க விரும்புகிறான். ஏன்னா அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு சைனாவுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்ற கருத்தை வீட்டிற்கு எடுத்து செல்ல விரும்புகிறார்கள். அப்படி பார்த்தால் இரண்டு நாடுகளுமே தங்களுக்கு வெற்றி என்ற கருத்தை சொந்த மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புகிறார்கள். எனவே இராணுவம், ராஜதந்திரம் மற்றும் படைப்பிரிவு தளபதிகள் அனைவருக்குமே நமக்கு தோல்வி இல்லை, ஆனால் ஒரு வின் வின் சிச்சுவேஷன் அல்லது நிலைமை என்ற ஒரு பெரிய திருப்பு முனையை அடைவதற்கான ஒரு பெரிய பொறுப்பு இவர்களுக்கு உள்ளது. எனவே ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இருவரும் எதிரியை வெளியேற்றுவதற்கான நல்ல உருப்படியான திட்டங்களையும் யுக்திகளையும் கொண்டிருக்க வேண்டும். அது பேச்சுவார்த்தை அல்லது இராணுவங்களுக்கிடையே செய்யும் முடிவாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் டிஸ்என்கேஜ்மெண்ட், அதாவது தளங்களை விட்டு நீங்கும் அக்ரிமெண்டை மதிக்க வேண்டும். அவர்களின் இராணுவம் ஒப்பந்தங்களை மதிக்கிறதா கடைபிடிக்கிறதா என்பதை உறுதி செய்வது அந்த நாட்டின் தலைவர்களின் பொறுப்பாகும். ஆனால் சைனாவின் தலைவர்களும் சரி, டிப்ளமேட்ஸுகளும் சரி, அவர்கள் சுயநலவாதிகள் என்பதையும் தாண்டி ஒரு நோயின் பிடியில் இருக்கும் நாட்டின் மக்களை வருத்தும் அளவில் சர்வதேச நாகரிகம் இல்லாத தலைவர்களாக இருப்பது
நமக்கே மனித குலம் என்ற அடிப்படையில் கேவலமாக உள்ளது. பூமி தாயின் மடியில் இப்படிப்பட்ட மனித ஜந்துக்களுமா இருப்பார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. பாங்காங் சோவின் தெற்கு கரையில் இருந்து சைனா ஆக்கிரமித்த பகுதியை காலி செய்வதற்கு ஈடாக கைலாஷ் மலை உயரத்திலிருந்து இந்தியர்கள் விலகி கொண்டதாகவும், அதன் மூலம் சைனா அவர்களுடைய விருப்பத்தை அல்லது அவர்களின் நோக்கத்தை அடைந்ததாகவும், ஒரு சில வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு துரோகிகள் போலி செய்திகளையும் விளம்பரங்களையும் பரப்புவது கேவலமான விஷயம். இரண்டு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கை வளர்க்கும் நடவடிக்கையாக நாம் மீட்ட ஒரு சில பகுதிகளையும், அவர்கள் ஆக்கிரமித்த ஒரு சில இடங்களையும் நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது நம்பிக்கையை வளர்க்க ஒரு தொடக்கத்தை தூண்டுவதற்காக ஒரு அக்ரிமெண்ட் செய்யப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரையில் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. இல்லை என்றால் இந்தியாவின் அஜித் தோவல் போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதற்கு சம்மதிப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. முதலை வாயில் பிடிபடுவது போன்ற சூழல் எதுவுமே இந்திய ராணுவத்திற்கு இருக்கவே இல்லை. சைனா சோல்ஜர்ஸ் were dying, we were not dying. இந்தியாவுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் அனைத்து உத்தரவாதங்களும் கொடுக்கப்பட்டது. இல்லை என்றால் பாங்காங் சோவின் தெற்கு கரையில் இருந்து இந்தியா விலகுவதற்கு எந்த காரணமும், எந்த விவாதமும், எந்த அடிப்படையும் இருக்கவில்லை. ஆனால் சைனா அச்சுறுத்தல் இன்னும் இருக்கான்னு கேட்டா, அப்சல்யூட்லி, முற்றிலுமாக இன்னும் இருக்கு. நமது படைகள் போன ஆண்டு நமது எல்லையை பாதுகாத்த அளவுக்கு இந்த ஆண்டு எல்லையின் அருகில் இல்லை. ஏன்னா ஓரளவிற்கு டிஸ்என்கேஜ்மெண்ட், படைகளை பின்வாங்கும் பணிகள் நடந்துவிட்டது. அதற்காக அங்கு படைகளே இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. இன்னும் அந்த பகுதியில் இந்தியாவின் படைகள் உள்ளது. ஆனால் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் படைகள் உண்மையில் பின்வாங்க வேண்டும். பின்வாங்கினால் மட்டும்தான் இரண்டு நாடுகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது. பின்வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில மணி நேரங்களில் அல்லது ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் படையை போருக்கு திரும்ப பணியமர்த்தப்பட்டு மிலிட்டரி பேஸ்களில் தயாராக்க முடியும் என்றால் அதற்கு பெயர் டிஸ்என்கேஜ்மெண்ட் அல்லது டிமிலிட்டரைசேஷன் கிடையாது. இரு இராணுவங்களுக்கும் இடையே சூடான போட்டியாகிய தெற்கு பாங்காங்சோ பகுதியில் இந்த பணி நீக்கம் நடந்துள்ளது. தெப்சாங், ஹாட் ஸ்பிரிங்ஸ் அண்ட் கோக்ரா போன்ற பகுதியில் இருக்கும் போட்டி பற்றி சைனா அபாயம் என்ற கண்ணோட்டத்தில் அதிகமாக போட்டியிட்டு கவலைப்படுவதில்லை. ஆனால் இந்தியாவுக்கு பாங்காங்சோ, கோக்ரா, ஹாட் ஸ்பிரிங்ஸ் மற்றும் தெப்சாங் ஆகிய பாரம்பரிய பகுதிகளில் இந்தியர்களால் ரோந்து செல்ல முடியவில்லை என்றால் அது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது. அதுவே இப்போது நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் இந்தியா அதிகமாக கவனம் செலுத்தும் புள்ளிகள். அந்த முக்கியமான நிபந்தனைகளை இப்போது சைனா கோவிட் நோய்க்கான உதவியின் வழியாக நிபந்தனை என்ற பெயரில் மேசைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது. மக்களின் உயிருக்கு நாட்டின் எல்லையை விலக்கி கேட்கும் துரோகியாக சைனா இருக்க முயற்சிக்கிறார். ஒரு அடி வயல் நிலத்துக்கு நம்ம ஊர்ல நாம எந்த எல்லைக்கு போவோங்கிற விஷயம் இந்த சைனாக்காரனுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன கேட்டீங்கன்னா, எங்க மக்களையும் எங்க நோயையும் நாங்க பாத்துக்கிறோம், மொத்த உலகமே எங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கு, நீங்க மூணு துரோகிகளும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆனால் இந்திய ராணுவம் நாம் இந்த பகுதிகளில் ரோந்து பணிகள் செய்வதை உன்னால் தடுக்க முடியாது. அப்படி அது தடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் ரோந்து செய்யாத நேரங்களில் அவன் என்ன திட்டங்களை வேணுமானாலும் தீட்டுவதும் அவனுக்கு தேவையான ஆயுதங்களை நிலைநிறுத்தும் சூழல் வந்துவிடும். எனவே இந்திய ராணுவம் எதை பற்றி இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம எதிரியாகிய சைனா டேஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறம் இந்தியர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை பற்றிய அனுபவம் கிடைப்பதற்காகவே சைனா பல வழிகளில் முயற்சிக்கிறது. அவன் இப்ப திரும்பி போகிற மாதிரி போயிட்டு அவனுக்கு தேவையான வேலைகளையும் ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு திரும்பி வருவான். நமது இராணுவத்தின் மொபிலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கவுண்டர் ஆக்ஷன், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், சோல்ஜர் ஸ்டாமினா இவை அனைத்தையும் பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அதனால்தான் இப்போதைக்கு வெளியேறுகிறார்கள். இதுவரையிலும் நமது வீரர்களின் இந்த சக்தியையும் இராணுவத்தின் ஆயுத தயார் நிலையையும் இவ்வளவு அருகில் இருந்து சைனா இதுவரையில் வரலாற்றில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்த முறை மட்டுமே முதன் முதலாக இவ்வளவு உயரத்திற்கு சைனா வீரர்களால் வர முடிந்தது. அதனால்தான் நமது இராணுவத்தின் மொபிலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி, கவுண்டர் ஆக்ஷன், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், சோல்ஜர் ஸ்டாமினா இவை அனைத்தையும் அவன் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிந்தது. பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இந்திய இராணுவ வல்லுநர்களிடம் அதிகமாக உள்ளது. ஆனால் அவர்கள் வேறு திட்டங்களுடனும் தயாரிப்புகளுடனும் திரும்புவார்கள் என்பது உண்மை. அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நமது அனைத்து நோக்கங்களும் இராணுவ உத்திகளும் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்கள் சதுரங்க விளையாட்டை, செஸ் கேமை ரீசெட் செய்து முதல் மூவில் இருந்து தொடங்க திட்டமிட்டால் அவர்களின் முதல் நகர்வு என்னவாக இருக்கும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில்நுட்பம், ஆயுதங்கள் உட்பட நமது எல்லைகளில் சைனா கொண்டு வரக்கூடிய அனைத்து
சர்ப்ரைஸுக்கும் சிக்கல்களுக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த கோவிட் நோய் வழியாக நம்மை தாக்கியது போலவே இன்னும் எல்லையில் தாக்கவும் அவன் முயற்சிப்பான். அவனை அடித்து மடக்க தயாராக இருக்க வேண்டும். கொரோனாவில் இழந்ததை எல்லையில் நாம் மீட்க வேண்டும். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழலில் நாம் இன்னும் சைனாவுடன் போருக்கு செல்ல முடியுமா? தயாராக இருக்க வேண்டுமா? இராணுவம் எப்பொழுதும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும். உள்நாட்டில் எந்த சிக்கல் அல்லது இயற்கை சீற்றம் வந்தாலும் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், சைனா போன்ற எதிரிகள் மத்தியில் நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எந்த இராணுவ அதிகாரியும் அவர்கள் போருக்கு செல்ல முடியாது என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அப்படி சொல்பவர்கள் எப்போதுமே ஒரு போருக்கு தயாராக இருக்க மாட்டார்கள். போர் என்பது எப்போது வேண்டுமானாலும் வர வாய்ப்புகள் உள்ளது, வரும். எனவே நாம் அதற்கு தயாராக வேண்டும். எனவே இந்தியா சைனாவுக்கு எதிராக இந்த கொரோனா நேரத்தில் கூட போருக்கு தயாராக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருந்தால் மட்டுமே போரை தவிர்க்க முடியும். இல்லையேல் நரி வந்து வெற்றியை சுவைத்த பிறகே ஊளையிடும். அதற்கு பிறகு போர் செய்வதில் என்ன பயன் சொல்லுங்க? எனவே இந்தியா உள்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சிக்கல் பற்றியும் கவலைப்படாமல் எல்லை சாமிகளை விழிப்பாக இருக்க வேண்டும், இருக்க சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எனவே சைனாவை பொறுத்த அளவில், பாகிஸ்தானை பொறுத்த அளவில் நாம் எப்போதுமே போருக்கு தயாராக இருக்க வேண்டும். நம் நாட்டிற்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் எல்லையில் நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட். ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். என்ன வேணும்னாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.